शरदिन्दु सुन्दर रुचिः चेतसि सामे गिरां देवि ग्राम देवी अपहृत्य सन्ततम् अकृतान् अखिलान् प्रकाशयेत्। நாயிகாவனுடைய ஸ்வபாவஜ அலங்காரங்கள் பார்த்துட்டு இருக்கோம், அதுல வந்து விச்சித்தி பார்க்கணும். விச்சித்தி விச்சித்தி பார்க்கணும். விச்சித்தி பூரின அபண்டண்டா, ஆமா பூரின நிறைய ஏராளம். சோ விச்சித்தியில இப்ப இது ஆப்போசிட் ஸ்தோகா அப்படிங்கிறச்சே அல்பம், ஸ்தோகம் அல்பம் இதெல்லாம் குறைவு, பூரிங்கிறச்சே நிறையான்னு அர்த்தம். ஸ்தோகாபி ஆகல்ப ரச்சனா விச்சித்திஹி காந்தி போஷகிருது, குறைவான ஒரு அலங்காரங்களா இருந்த பொழுதிலும் அது வந்து ஒரு காந்தி போஷகிருது, காந்தியை ஜாஸ்தி பண்றது, பொலிவை ஜாஸ்தி பண்ணக்கூடியதான காந்தி போஷகிருது, சோபா விருத்திகரி சோபாவா அதிகம் பண்றது. ஸ்தோகாபி குறைவாக இருந்த பொழுதிலும் ஆகல்ப ரச்சனா, ஆகல்பம்ங்கிறது வேஷம், அதனுடைய ரச்சனா நிர்மாணம், சோ அலங்கார பொருள் அல்லது வஸ்திரங்கள் ஏதோ ஒண்ணு அந்த அலங்கரிக்கப்படுகின்ற ஒரு பொருள் எல்லாம் குறைச்சலா இருந்தாலும் பொலிவு அதிகமா இருக்கு. இது வந்து சிசுபாலவதத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை கொடுத்திருக்கார். ஸ்வச்ச அம்ப ஸ்நபன பிரிச்சுக்கோங்கோ, எல்லாம் ஒரே இருக்கு. ஸ்வச்ச அம்ப ஸ்நபன விதௌதம் விதௌதம் அங்கம் ஓஷ்டஹ தாம்பூல த்யுதி விஷதஹ விலாசி ஸ்நபன ஸ்நபன இல்லையா, ஆமா ஸ்நபன ஸ்நபன விதௌதம் அங்கம் விதௌதம் அங்கம் ஓஷ்டஹ அங்கம் அங்கம் அதுக்கப்புறம் ஓஷ்டஹ ஓஷ்டஹ நெக்ஸ்ட் உங்களுக்கு ஈஸியா இருக்கணும். தாம்பூல த்யுதி விஷதஹ அது தெரியும். விவிக்தம் அஸ்து இதி இயான ஆகல்பஹ அப்படி இருக்கணும். விவிக்தம் என்னன்னா விலாசினீனாம் அங்கம், பெண்களினுடைய அங்கங்களை சொல்றார். பொதுவாவே வந்து இன்னும் மன்மதனுடைய ஒரு ஆவேசம் ஏற்படல, அதுல இல்லாமலேயே இவ வந்து குறைச்சல ஆபரணங்கள் போட்டு இருக்கா. இது மன்மதனுடைய இது வந்ததுன்னா இந்த ஆபரணங்கள் கூட ரொம்ப ஒரு பாரமா இருக்கும். ஏன்னா மன்மதனுடைய வேகத்தினால அவளுக்கு வந்து எதுவுமே போட்டுக்கணுங்கிற இஷ்டமே இருக்காது அப்படிங்கறது ஐடியா ஆஃப் தி ஸ்லோகம். சோ அதுல எதி குசுமேஷுனா ந சூன்யா, குசுமேஷுனா வேஷா மன்மதனினால் ந சூன்யா, எதி அவன் ஒருவேளை இல்லாமல் இல்லையே ஆனால் அப்படின்னா மன்மதன் இருந்துட்டான்னா ததா அப்பொழுது இயானபி ஆகல்பா அஸ்து, இது கூட இருக்காது, இந்த ஒரு இவ்வளவு கூட ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அவனுக்கு அப்படிங்கிறா. என்ன பண்ணிட்டு இருக்கா, விலாசினி நாம் பெண்களினுடைய அங்கம் சரீரம் ஸ்வச்ச அம்ப ஸ்நபன விதௌதம், கிளியரா இருக்கிற அம்பசா நிர்மல ஜலத்தினால விதௌதம் பிரக்ஷாலிதம், அவளுடைய அங்கம் நல்ல கிளீன் வாட்டர்னால அப்படியே குளிச்சுட்டு வந்திருக்கா அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து ஒரு சந்தனம் போட்டுட்டு அதெல்லாம் வந்து பூச்சிக்கலன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஓஷ்டஹா உதடு வந்து பூச்சிகள்லாம் இல்லாமல் அந்த இடத்துல வந்து ஒரு வெறும் தாம்பூல த்யுதி விஷதஹ, தாம்பூல வெற்றிலையினுடைய த்யுதி ராகம் சிவப்பு தன்மை இருக்கு, பளிச்சுன்னு இருக்கு. இதுல வேற வந்து வெளியில இருக்கக்கூடிய பூச்செல்லாம் போட்டுக்கல. அதுக்கப்புறம் வாசகா வஸ்திரம்ங்கிறது பிரதனு ரொம்ப சூக்மமா இருக்கு, குறைச்சலா இருக்கு, மெலிந்ததாக ஒரு வஸ்திரத்தை போட்டு இருக்கா. மேலும் விவிக்தம் ஒரு நிர்மலமா இருக்கு. ஆகல்பகா வேஷா, இப்படி ஒரு ஆகல்பகா வேஷம் போட்டு இருக்கிறது. இது இந்த எல்லா இதுக்கு நேபத்தியம்னு சொல்றோம். சோ இந்த ஆகல்பகான நேபத்தியம்,
போட்டுருக்கிற ஒரு மேக்கப்போ இல்ல ஒரு வஸ்திரமோ குளிச்சிருக்கிறது இருக்கக்கூடியது எல்லாமே ரொம்ப குறவாதான் இருக்கு. இதுல வந்து நல்ல வேளை எதி குசுமேஷனா ந சூன்யா, நல்ல வேளை மன்மதனுடைய எஃபெக்ட் இன்னும் வரல. அப்படி மன்மதனுடைய எஃபெக்ட் வந்ததுன்னா இதெல்லாம் ரொம்ப இதுவா இருக்கும். சோ அதுக்கே வந்து அவளுக்கு ஒரு பொலிவு ஜாஸ்தியா இருக்கு. ஸ்வல்பகா அப்படி ஆகல்பரச்சனா, குறைவாக இருந்த பொழுதிலும் அவளுக்கு ஒரு காந்தியை மேன்மைப்படுத்துகின்றது. அதுதான் இந்த விச்சித்திகிங்கிற ஒரு அலங்காரம். அத்ர ச உக்தவிதா காமஹ ஸ்வல்பஹ அபி வேஷக யதேஷ்ட காந்தி போஷணாதி. காந்தி பொலிவை வந்து ஜாஸ்தி பண்றது, போஷணம்னா நேச்சர் பண்றது, பர்யாப்தா ஏவ இது போரும் அப்படின்னு. அதஹா அத்ர விச்சித்திகி நாம அலங்காரா. நெக்ஸ்ட் வந்து விபோகஹான்னு விச்சித்தினா இன்னஃப் அப்படின்னு அர்த்தமா? விச்சித்தி ஆக்சுவலி த வேர்ட் இட்செல்ஃப் டஸ் நாட் மீன் இனஃப். ஒரு டிசைன் அர்த்தம். ஆக்சுவலி விச்சித்திகினா ஒரு விசேஷமான ஒரு பர்டிகுலர் எப்படி சொல்றது அட்ராக்டிவ்னஸ் எடுத்துக்கலாம். அ யூனிக் அட்ராக்டிவ் குவாலிட்டி. ஆஹா, யூனிக் யூனிக். ஆமா, விவோகஹ. விவோகஹங்கிறது அடுத்தது. விவோகஹ து அதி கர்வேண வஸ்துனி இஷ்டே அபி அநாதரஹ. சோ வஸ்து இஷ்டே வஸ்துனி அபி, இஷ்டே வஸ்துனி பிடித்தமான வஸ்துவினிடத்திலும் அதிகர்வேன ரொம்பவும் ஒரு கர்வம் இருக்கிற காரணத்தினால அநாதரஹா பொருட்படுத்தாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மை, அதுதான் விபோகான்னு அர்த்தம். இதுக்கு என்ன உதாரணம் கொடுக்கிறார்? யாசாம் சத்யபி சத்குணானுசரணே தோஷானுவிருத்தி பரா யாஹா பிராணான் வரம் அர்ப்பயந்தி ந புனஹ சம்பூர்ண திருஷ்டிம் பிரியே அத்யந்தாபிமதேபி வஸ்துனி விதிஹி யாசாம் நிஷேதாத்மகஹ தாஹா த்ரைலோக்ய விலக்ஷண பிரகிருதயஹ வாமா ப்ரதீயந்து தே. கஞ்சித் காமினம் பிரதி மித்ரஸ்ய சுப ஆசம்சேயம். சோ ஏதோ ஒரு காமி ஒருத்தன், லவர் ஒருத்தன், அவனுக்கு வந்து ஒரு மித்ரன் ஃப்ரெண்டு வந்து நல்லாசிகள் கூறுகிறான். என்னன்னா எந்த இப்ப வாமாகா பிரசீதந்து தே, உன்னிடத்தில் பெண்கள் சந்தோஷத்துடன் இருக்கட்டும், அனுகிரகம் செய்யட்டும்னு அர்த்தம். பிரசீதந்துனா அனுகிரகம் செய்யட்டும் உன் விஷயத்தில். எந்த பெண்கள் அப்படின்னா யாசாம், எந்த பெண்களுக்கு சத்குண அனுசரணே அப்படி, சத்குண அனுசரணே நற்குணங்களை பின்தொடர்கின்றவர்களாக இருந்த பொழுதிலும், ஒரு மனுஷன்ட்ட வந்து பைசா இருக்கா அந்த மாதிரி எல்லாம் பார்க்காத, ஒரு மனுஷன்ட்ட நல்ல குணங்கள் இருக்கான்னு பார்த்து அவனை பின்தொடர்ந்தவர்களாக இருந்த பொழுதும் தோஷ அனுவிருத்திகி பரா, ஆனா தோஷத்தை கண்டுபிடிச்சுட்டே இருப்பான். சோ நல்ல குணத்தை புடிச்சிருக்க வாளுக்கு, ஆனா அட் த சேம் டைம் இது சரியில்லை அது சரியில்லைன்னு எதையோ குணம் சொல்றவாளா இருக்கணும் அப்படின்னு இவன் வந்து ஆசீர்வாதம் சொல்றான். யா பிராணானு வரம் அர்ப்பயந்தி, எந்த பெண்கள் தன்னுடைய பிராணங்களை கொடுக்கிறாளோ ஆனா ந புனகா சம்பூர்ண திருஷ்டி பிரியே, பிரியே பிரியலிடத்தில் கண் பார்வையில முழுக்க கொடுக்கறது இல்ல ஆனா பிராணனே கொடுக்க தயாரா இருக்கான். நேரம் பார்க்கறது கிடையாது ஆனா பிராணனுக்கு ரெடி. அபிமதே அபி வஸ்துனி விதி யாசாம் விதிஹி நிஷேதாத்மகா விதிஹி, ரொம்ப பிடித்தமான வஸ்துவாக இருந்த பொழுதிலும், அபிமதே வஸ்துனி அபி, ரொம்ப பிடிச்சிருக்கிற விஷயமாக இருந்த பொழுதிலும், அவன் வந்து தொடர்றதோ ஆலிங்கனம் பண்றதோ ஸ்பர்ஷம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட, இல்ல வசனம் பூஷணம் இதெல்லாம் இருக்கலாம், இந்த மாதிரி இருந்தா கூட அவளுடைய விதிஹிங்கிறது எப்படி இருக்குன்னா, அவளுடைய நடைமுறை எப்படி இருக்குன்னா நிஷேதாத்மகா, வேண்டாம் வேண்டாம்னு தடுக்கிறது, இல்ல அது வேண்டாம், இல்ல இது வேண்டாம் அப்படின்னு சும்மா ஒரு ஒரு பாவலா பண்றது, பாவலா. அந்த மாதிரி தாஹா த்ரைலோக்கிய விலக்ஷண பிரகிருதயா வாமாகா, மூன்று உலகத்தை காட்டிலும் விலக்ஷண பிரகிருதயா, யுனிக்கா இருக்கக்கூடிய ஒரு சுவாவம்,
மூன்று உலகத்தை காட்டிலும் தனித்து இருக்கக்கூடிய ஒரு பிரகிருதி சுபாவத்தை கொண்ட பாமா அந்த ஒரு அழகான பெண், பெண்கள் பொதுவாவே உனக்கு வந்து இந்த மாதிரி நல்ல பெண்கள் உனக்கு வந்து அனுகிரகம் பண்ணட்டும் அப்படின்னு ஒரு மித்திரன் ஆசி கூறுகிறான். இந்த பெண்களுடைய ஸ்வபாவம் எப்படி இருக்குன்னா, பிடித்தமான அபிலஷித்தே வஸ்துனி அபி அபீஷ்டே வஸ்துனி அபி அநாதராது, பிடிப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் இருக்கும் இல்லையோ, அதுதான் வித்யோகான ஒரு அலங்காரம். நெக்ஸ்ட் வந்து கிளிகிஞ்சிதம்னு பேரு. இந்த கிளிகிஞ்சிதம் என்னன்னா, ஸ்மித சுஷ்க ருதித ஹசித திராச குரோத சரமாதீனாம் சாங்கர்யம் கிளிகிஞ்சிதம் கிளிகிஞ்சிதம் அபீஷ்டதம சங்கமாதி சங்கமாதி ஜாத்து ஹர்ஷாத்து ஜாத்து அபீஷ்ட தனக்கு இஷ்டமானவன் அபீஷ்டதமஹ பிரியதமன் அவன்தான், அவனுடைய சங்கமாதி ஜாத்து அவனுடன் கூட சேர்க்கை இந்த ஒரு விஷயங்கள் இல்லாம வரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்னால ஜஹன ஜாயத்தேன்னு அர்த்தம். சோ அபீஷ்டதமஸ்ய சங்கமாது ஜாயதே யஹா ஹர்ஷா, எந்த ஒரு சந்தோஷம் இருக்கிறதோ அந்த சந்தோஷத்தினுடைய எஃபெக்ட் என்ன, சிரிக்கிறா இல்லைன்னா சுஷ்கருதிதம் ரொம்ப அப்படியே கண்லேருந்து ஜலமே வராத ஒரு அழுக, ஒரு ஹசிதம் சிரிக்கிறது, ஸ்மிதம்ன புஞ்சிரிப்பு ஹசிதம்னா சிரிக்கிறது, திராச பயம் குரோத கோபம் சிரமஹ ஃபெட்டிக் இவைகளுடைய சாங்கரியம், இவை எல்லாமே வந்து ஒரு சேர்ந்து ஒரு கலப்படமா இருந்ததுன்னா இத்தனை பாவங்கள், அதுக்கு கிளிகிஞ்சிதம்னு பேரு அந்த அலங்காரத்துக்கு. இதெல்லாம் வந்து நாயிக்காவனுடைய அலங்காரம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அதுல அடுத்தது எக்ஸாம்பிள் என்ன, சிசுபால வதத்துல இருந்து கொடுக்கிறார், பாணி ரோதம் அவிரோதித வாஞ்சம் காமினி என்ன பண்ற கரபோரூஹு, கரபோரூஹுனா கரப ஒரு கரி கர அதுதான் கரப, யானையனுடைய துதிக்கை, யானையனுடைய துதிக்கைக்கு கரபான பேரு. சோ கரபோரூஹு யானை துதிக்கை போல் தொடை கொண்டவள் அந்த பெண் எப்படி இருக்கான்னா, ஒரு பெண்ணு இந்த மாதிரி எல்லாம் பண்றா, என்ன பண்றா, காமினஹா தன்னுடைய காமி பிரியன் வந்து பாணிரோதம் அவனுடைய கைய வந்து தடுக்கிறா, எப்படி தடுக்கிறானா, அவிரோதித வாஞ்சம், வாஞ்சா தன்னுடைய ஆசை ஆர் தன்னுடைய ஆசையை தடுக்காமல் இருக்கும்படி அந்த கைய வந்து தடுக்கிறா அவனுடைய ஆசையையும். சோ இந்த இடத்துல வந்து வாஞ்சாங்கிறது பிரியனுடைய ஆசை, சோ அதுக்கு வந்து விரோதமாக இல்லாமல் எவ்வாறு இருக்குமோ அந்த மாதிரி தடுக்கிறா. சோ நோனோன்னு சொல்லிண்டே அத வந்து விஷயத்தையும் காண்பிச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் பர்சனாக பயமுறுத்துற மாதிரி பயமுறுத்துறாளே தவிர, பயமுறுத்துறேங்கிற பேர்ல மதுர ஸ்மித கர்ப்பாக பர்சனாக, அந்த பயமுறுத்துறதல் எப்படி இருக்குன்னா, மதுர இனிமையான ஸ்மித புஞ்சிரிப்பை உட்கொண்டதாக இருக்கக்கூடிய பர்சனாகா மிரட்டுதல் அப்படி குருதேஸ்ம, எல்லாத்தோடையும் அந்த குருதேஸ்மாவை சேர்த்துக்கணும். சோ காமி காமினஹா பாணிரோதம் அவிரோதித வாஞ்சம் குருதேஸ்ம, அந்த அவிரோதித வாஞ்சம்ங்கிறது கிரியா விசேஷனம் இங்க, பிரியனுடைய ஒரு பாணி ரோதம் கையை தடுப்பது என்பதை அவனுடைய ஆசையை தடுக்காமல் இருக்கும்பாடு சொன்னாள். அதுக்கப்புறம் மதுரஸ்மித கர்ப்பாக பர்சனாக குருதேஸ்ம, அந்த பெண்ணு இனிமையான புஞ்சிரிப்பை உட்கொண்டதான ஒரு மிரட்டுதலை செய்தாள். அதுக்கப்புறம் ஹாரி மனோகர சுகே அபி, ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயத்திலும் ரொம்ப ஒரு அத்தியந்த சுகம் இருக்கிற சமயத்துல கூட சுஷ்க ருதிதம் ஹாரி குருதேஸ்மன், ரொம்ப ஹாரி மனதை கவரக்கூடிய சுஷ்க ருதிதம் கண்ணீர் இல்லாத ஒரு ட்ரை கிரைம் அப்படி பண்ணா, சும்மா இதெல்லாம் வந்து ஒரு விளையாட்டுகள் அதுதான் வந்து கிளகிஞ்சிதம்ங்கிறோம். சோ ஃபர்ஸ்ட்ல வந்து உங்களுக்கு திராசம் மிரட்டுதல் இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்மிதம் இருக்கு, ஸ்மிதம் இருக்கு, இது எல்லாமே
நிறைய அவங்களுக்கு வந்து அதனுடைய ஒரு சாங்கரியம் இருக்கு, எல்லா இதுவும் இருக்கு, எல்லா பாவத்தினுடைய சாங்கரியம் இருக்கிறதுனால இந்த இடத்துல கிழக்கிஞ்சிதம்னு பேர். அத்ர காமின்யாக ஸ்மித சுஷ்க ருதிதயோகோ சாங்கர்யாது கிழக்கிஞ்சிதம் அலங்காரா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மோட்டாயுதம்னு பேரு. அதனுடைய லட்சணம் தத்பாவ பாவிதே சித்தே வல்லபஸ்ய கதாதிஷு மோட்டாயுதம் இதி பிராகு கர்ண கண்டூயனாதிகம். வல்லபஸ்ய பிரியஸ்ய கதாதிஷு, பிரியனுடைய கதையெல்லாம் வந்து சகிகள் சொல்றச்சே, சகிபிஹி சக கதா பிரசங்காதிஷு, சகிகளோட அவ வந்து கதைகளை பேசறச்சே பிரியனை பத்தி. அப்ப நாயிகாயாக தத்பாவ பாவிதே, தத்பாவ பிரியனுடைய அனுராகத்தினால பாவிதே சித்தே, அந்த பிரியனுடைய ஆசையில வந்து இவளுக்கும் அந்த ஆசை பிடிச்சிருக்கு, அவன பத்தி பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ருக்மிணியோட இது மாதிரி கண்ணனுடைய கதைகள் அதுல வந்து விழுந்தது இல்லையா, சிருத்வா குணான் குமரசுந்தர சுந்தராந்தே, அந்த மாதிரி அந்த குணங்கள் எல்லாத்தையும் வந்து கேட்டதுனால அத கேக்குறச்சு இவளுக்கும் அதுலயே மெய்மறந்து போய் ஒரு மனசு இருக்கு, அதனால சில ஆக்ஷன்ஸ் பண்றாளோ இல்லையோ அந்த ஆக்ஷன்ஸ்க்கு மொட்டாயித்தம்னு பேரு. அத கேட்டுட்டே இருக்கிறச்சே காத இப்படி கண்டுயனம், கண்டுயனம்னா இப்படி காது சொரிஞ்சுக்கிறது, காத தடவுறது, இல்ல என்ன காலால வந்து பூமியில வந்து எழுதுறது இருக்கிறது, அந்த ஒரு கதைகளை கேட்கறச்சே ஷி ஷி டர்ன்ஸ் ஹர் அட்டென்ஷன் டுவர்ட் சம்திங் எல்ஸ். சுபகாரம்பே கர்ண கண்டூதி லாலசா உஜ்ரம்ப வதனாம்போஜா பினத்தி அங்காணி சாங்கனா. சா அங்கனா அந்த பெண் என்ன பண்றானா, ஹே சுபக ரொம்ப நீ வந்து பாக்கியம் பண்ணி இருக்கிறவன், ஏன்னா உன்னை பத்தி கதை ஆரம்பிச்ச உடனே அவ என்ன பண்றா, துவத் கதா ஆரம்பி, உன்னை பத்தி ஒரு கதைகளை உன்னை பத்தி உன்னுடைய உன்னை பத்தி பிரசங்கம் பண்றச்சே அந்த சகி எல்லாம். அந்த சமயத்துல கர்ண கண்டூதி லாலசா, தன்னுடைய காத போய் சொரிஞ்சுக்கணும்னு அவளுக்கு வந்து ஆசையா இருக்கு. அதுக்கப்புறம் உஜ்ரம்ப வதன அம்போஜா, உஜ்ரம்பம் ஷி யான்ஸ் கொட்டாதி விடுறா, சும்மாவானோ என்னமோ நமக்கு அதுல இன்ட்ரெஸ்டே இல்லைங்கிற மாதிரி அப்படி பண்றதுனாலேயே இட் ஆக்சுவலி ரிவீல்ஸ் தி ஆப்போசிட். அதுக்கப்புறம் அங்காணி பினத்தி, அங்காணி பினத்தினா அங்கங்களை வந்து ஒரு மாதிரி தேகங்களுடைய அவயவங்களை அப்படியே ஒரு சாம்ப முறிக்கிற மாதிரி பண்றது பினத்தி, ஒரு லேங்கர் ரொம்ப சோம்பேறித்தனமா இப்படி வளைஞ்சுக்கிறோமோ இல்லையோ அதுக்கு வந்து அங்காணி பினத்தி, அங்கங்களை வளைத்துக் கொள்கிறாள் அந்த பெண். இதனால இது அதனாலதான் அந்த சுபகங்கிற வேர்டை யூஸ் பண்ற, நீ ரொம்ப பாக்கியம் பண்ணவப்பா உன்னை பத்தி பேசின உடனே அவ இந்த மாதிரி எல்லாம் ஆக்ஷன்ஸ் பண்றா. சோ அங்கனாயாக கர்ண கண்டூயன ஜிரும்பாதி விதானாது மொட்டாயித்தம் நாம அலங்காரா. சோ இதுல இருந்து நமக்கு மோட்டாயித்தம்ங்கிற அலங்காரம் தெரியுது. நெக்ஸ்ட் வந்து குட்டமிதம். குட்டமிதம்ங்கிறதுனுடைய லட்சணம் என்னன்னா, கேச ஸ்தன அதராதீனாம் கிரகே ஹர்ஷே அபி சம்பிரமாத்து ஆகுஹு குட்டமிதம் நாம சிரக்கர விதூனனம். நாயகன் வந்து இவளுடைய கேசங்கள், முடி, ஸ்தனம், மார்பகம், அதரம், உதடு இவைகளை கிரகே தொடும் பொழுது, ஸ்பர்ஷம் பண்ணும் பொழுது, சம்பிரமாது ஹர்ஷே அபி ஒரு பரபரப்புனால சந்தோஷம் இருந்த பொழுதிலும், சிரக்கர விதூனனம் தலைய ஆற்றா வேண்டான்னுட்டும் அல்லது கையை வந்து வேண்டான்னுட்டும் ஆற்றா. இதுல வந்து பல்லவ உபமித எக்ஸாம்பிள் வந்து சிசுபால வதத்துல இருந்து தான் எடுக்கிற. சரி, இந்த சிசுபால வதம், நைஷதம், அப்புறம் பாரவியினுடைய கிராதார்ஜுனியம் இதெல்லாம் வந்து மகாகாவியங்கள்னு பேரு. மகாகாவியத்துல வந்து பெண்களினுடைய விளையாட்டுகள் லீலைகளை வந்து வர்ணிக்கணுங்கிறது ஒன் ஆஃப் த லட்சணம். சோ அதனால வந்து ஜலக்கிரீடா இல்லைன்னா அப்சர ஸ்திரீகளை வர்ணிக்கிறது இது எல்லாம் வந்து ஒரு தனி சர்க்கமா போற்றுவாங்க. இப்ப இதுல பார்த்தோம்னா சிசுபால வதத்துல ரகுவம்சத்திலேயே உண்டு. ரகுவம்சத்துல வந்து இந்த அஜன் பார்க்க வரான், அஜன் வந்து பட்டண பிரவேசம் பண்றான் அப்படின்ன உடனே எல்லா பெண்களும் எப்படி நடந்துட்டாங்கிறது இருக்கு. பார்த்தோம்னா
தமயந்தியினுடைய விவகாரங்களும் இல்ல, அவளோட தமயந்தியினுடைய எத்தனை விதமான நாய்க்கா லட்சணம் சொல்லி அதை சொல்லி இதை சொல்லி எவ்வளவு சொல்றா, நிறைய அதுக்கே ஒரு சிசுபாலவதத்துல வந்து பின்னாடி பாத்தீங்கன்னா 13 சர்க்கத்துல கிருஷ்ணர் வந்து பட்ன பிரவேசம் பண்ணுவார், அந்த இடத்துல உண்டு. அதுக்கப்புறம் கிராத அர்ஜுனியத்துல பார்த்தா அவன் பாசுபத் ஆஸ்திரத்துக்காக போவான் அர்ஜுனன். அப்போ அந்த அப்சர ஸ்திரீகள்லாம் எப்படி இருந்தா போற வழியில, அவளை இவன் கண்டுக்கவே இல்ல, இவன் தபஸ் பண்ணான் அப்படிங்கிற அதுவும் வந்து டிஸ்கிரைப் பண்ணுவார். அதனால அங்கிருந்து நமக்கு வந்து இதுக்கெல்லாம் சௌரியமா எக்ஸாம்பிள்ஸ் வந்துருது. இது வந்து சிசுபால வதத்துல இருந்து எடுத்திருக்கார். பல்லவ உபமிதி சாம்ய சபக்ஷம் தஷ்டவதி அதர பிம்பம் அபீஷ்டே பரியகூஜி ச ருஜா இவ தருண்யாக தார லோல வலையேன கரேன அபீஷ்டே தஷ்டவதி சதி. அபீஷ்டே பிரியன் காமுகன் நாயகன் வந்து அவளுடைய அதர பிம்பம் உதடை தஷ்டவதி சதி, அவன் வந்து கடித்த பொழுது அது வந்து அந்த உதடை எப்படி இருக்குன்னா பல்லவ உபமிதி சாமிய சபக்ஷம், பல்லவ தளிர்களுக்கு உபமிதி உவமை கொண்ட ஒரு சாமியம் சாதிருஷ்யத்துக்கு சபக்ஷம். சபக்ஷம்னா இட் இஸ் அந்த பல்லவத்துக்கும் உதடுக்கும் ஒரு ரொம்ப அத்தியந்த சாதர்மியம் இருக்கிறதுனால சபக்ஷம், அது ரெண்டும் சுகிருத் மாதிரி இருக்கு. அந்த தளிரோடன் கூட ஒரு சாமியம் இருக்கும் காரணத்தினால சபக்ஷம் சுகிருத்தாக இருக்கக்கூடிய நண்பனாக இருக்கக்கூடிய அதரபிம்பம் இந்த உதடை அபீஷ்டே நாயகன் தஷ்டவதி சதி கடிக்கும் பொழுது தருண்யாக அந்த பெண்ணினுடைய தார லோல வலையேன கரேன கையில் இருக்கக்கூடிய ரொம்ப உறக்க சத்தம் பொழிகின்ற கங்கணமானது பரியகூஜி சருஜா இவ புண்பட்டது போல், பரியகூஜி கூஜித்தது சத்தமிட்டது, இவ வந்து வேண்டாம் வேண்டாம்னு கைய அசைக்கிறதுனால கையில இருக்கக்கூடிய வளையல் வந்து பயங்கரமா சத்தம் போட்டுது. சருஜா இவ அந்த சருஜா இவங்கிறதுல இருந்து அந்த இவ போட்டதுனால என்னமோ புண்பட்டார் போல் அப்படின்னு சொன்னதுனால நிஜமாவே புண்படவில்லை, ஆனா இவ புண்பட்டார் போல் நிஷேதம் பண்ணிக்காயாக கரகம்பாத்து தலையாட்டுறது கையாட்டுறது இதெல்லாம் வர்ணிச்சிருக்கோம் இல்லையா, அவன் கடிக்கரிச்சு கையாட்டினதுனாலதான் கை வளையல் வந்து சத்தம் போட்டு சத்தம் போட்டுது அப்படிங்கிற மாதிரி வர்ணிச்சிருக்கு. அதனால குட்டமிதம்ங்கிற ஒரு அலங்காரம் இங்க வந்து. நெக்ஸ்ட் வந்து விப்ரமஹான்னு பேரு, அதுக்கு மேல போடல அவர் டைட்டில் உங்களோட மெட்டீரியல்ல. சோ விப்ரமஹ அத விப்ரமஹ வரையா ஹர்ஷராகாதேஹே தைத ஆகமனாதிஷு அஸ்தானே விப்ரமாதீனாம் விநியாசோ விப்ரமோ மதஹ. விப்ரமஹங்கிறது என்னன்னா இவன் வரா தைத ஆகமாதிஷு, தைதன் வரா இல்லது வரப்போறான், இதோ வந்துட்டான் அங்க இருக்கான், இந்த மாதிரி வந்து விஷயங்கள் கேட்ட உடனேயே ஹர்ஷ ராகாதேகே சந்தோஷத்தினாலையும் ராக ஆசையினாலையும் துவரையா வேகத்தினாலையும் விப்ரமாதீனாம் அஸ்தானே விநியாசா. விப்ரமாங்கிறது வந்து அலங்கார பூஷணங்கள், பூஷணாதீனாம்னு இருக்கு, விப்ரமாதீனாம்னு ஒரு வேர்ட் இருக்கு, இங்க வந்து பூஷணாதீனாம்னு இருக்கு. பூஷணாதீன ஆமா டெக்ஸ்ட்ல வந்து ஓ இது தப்பு, ஒரு நிமிஷம், இந்த இடத்துல இது ஆக்சுவலி விப்ரமாதீனாம்னு டெக்ஸ்ட்ல இருக்கு, அது பூஷணாதீனாம்னு இருக்கணும். ஓகே ஓகே அஸ்தானே விநியாசா, கழுத்துல போட வேண்டியத கால்ல போடுறது, கால்ல போட வேண்டியது இது எடுப்புல போடுறது, அந்த மாதிரி இதுல வரும் சிசுபாலத்துல பின்னாடி காதுல போட்டுக்கிற வளையல்ல, அதாவது காதுல போட்டுக்கிற தோட வந்து தப்பி தவறி இதுவா போட்டுட்டாளாம், வளையலா போட்டுட்டா அப்படின்னு. அப்ப அவளும் அத்தனை பெரிய ரிங்கு போட்டு இருந்திருக்கணும் அந்த காலத்துல.
பூஷணங்களை வந்து அஸ்தானே ஸ்தானம் இல்லாத இடத்தில் விநியாசகா வைப்பதுங்கிறது தான் உங்களுக்கு விப்ரமகாங்கிறது. சோ ஐதர் தைதன் பிரியனை பாக்குறது, பிரியனை வந்து பிரியம் வருகையை கேட்கறது, அல்லது ஒரு மகோத்சவம் போது அவனை பிரியனை பாக்குறதுக்காக ஓடுறது, இல்ல இப்ப அஜனோட பட்ன பிரவேசம்னு சொல்றோமே அந்த மாதிரி விஷயம். சோ ஸ்ருத்வா ஆயாந்தம் பகிஹி காந்தம் அசமாப்த விபூஷயா பாலே அஞ்சனம் திருஷோஹோ லாக்ஷா கபோலே திலக கிருதா. சுலபமான ஒரு ஸ்லோகம் இது. ஆயாந்தம் காந்தம் ஸ்ருத்வா பகிஹி வெளியில பரா அப்படிங்கறது கேட்ட உடனே அசமாப்த விபூஷணையா தன்னுடைய விபூஷா வேஷா வேஷங்கள் எல்லாம் வந்து போடுற மேக்கப் வந்து பாதியிலேயே நிறுத்திட்டா. பாலே நெத்தியில் அஞ்சனம் மைய இட்டுக்கிறா, நெத்தியில மைய இட்டுக்கிறா, கண்கள்ல லாக்ஷாரசம், லாக்ஷாங்கிறது காலில் போட்டுக்கிற அல்டா அல்டா, அது அந்த மருதாணிய வந்து கண்ணுக்கு இட்டுக்கிறா, அதுக்கப்புறம் கபோலே கண்ணத்துல திலகத்தை போட்டுக்கிறா நெத்தி இட்டுக்கிறா, அத வந்து திலகம் திலகம் போட்டுக்கிறது வந்து கபோலம் கன்னத்துல போட்டுக்கிறா. இப்படி ஆயாந்தம் காந்தம் ஸ்ருத்வா அசமாப்த விபூஷய என்ன பண்றோன்னே தெரியாம மாத்தி 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 பண்றது, இதுக்குதான் விப்ரமஹான்னு பேரு. சோ அத்ர தைத ஆகமன ஹர்ஷேன சந்தோஷத்தினால சந்தோஷத்தினால துவரையா துவரையாத்தினால அவசர அவசரமா அவசர அவசரமா கயாச்சிது ஒரு பெண்ணினால் கயாச்சித் காந்தையா அஞ்சன லாக்ஷா திலகானாம் அனுபயுக்தானேங்கிறது எங்க நம்ம இதெல்லாம் போடக்கூடாதோ அதுக்கு விபரீதமான ஸ்தானத்துல போடுறது அதுதான் விப்ரமாக. அடுத்தது வந்து லலிதம்ங்கிற ஒரு அலங்காரம். சுகுமாரதையா அங்கானாம் விநியாசகா லலிதம் பவேது. சுகுமாரதையா அங்கானாம் விநியாசக அங்கங்களுடைய ஒரு லலிதம், அதாவது சுகுமாரம்னா மென்மையாக அங்கங்களை வைப்பதுங்கிறதுக்கு லலிதம்னு பேரு, ஒரு கிரேஸ்ஃபுல் ஆக்ஷன்ஸ் அதுக்குதான் லலிதம்ங்கிற அலங்காரம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து குருதர கல நூபுர அனுநாதம் ச லலித நர்த்தித வாமபாத பத்மா. பிரிச்சுக்க முடியறது இல்லையா சுலபமான இதரது அனதிலோலம் ஆததானா பதம் அத மன்மத மந்தரம் ஜகாம. இதுவும் சிசுபாலவதத்துல இருந்து தான் எடுத்திருக்க. இன்னொரு ஒரு பெண் இதரது நாயிகா, இன்னொரு ஒரு பெண் எப்படி இல்ல சாரி இதரது நாயிகான்னு தப்பு, ஒரு பெண் நாயிகா அவள் என்ன பண்றான்னா சலலித ஒரு அழகாக ஒரு கிரேஸ்ஃபுல்லாக நர்த்தித வாமபாத பத்மா, தன்னுடைய இடது காலை வந்து நர்த்தித அவ வந்து டான்ஸ் ஆடுறான். அத வந்து ஒரு டான்ஸ்னா ரொம்ப அப்படியே பயங்கரமா கால ஆடுச்செல்லாம் இல்ல, ச லலித ஒரு லலிதமாக மென்மையாக நர்த்தனம் ஆடுகின்ற இடது பாதத்தை கொண்டவள் நாயிகா. அதுக்கப்புறம் அனதிலோலம் இந்த இன்னொரு காலை என்ன பண்றான்னா தட்சிணம் வலது காலை என்ன பண்றான்னா தட்சிணம் பாதம் இதரது பதம் அனதிலோலம் மாததானா ரொம்ப அத அசைக்கல, இடது பாதத்தை மட்டும் அசைக்கிறா அதுவும் மென்மையாக அசைக்கிறாள். வேற தட்சிண பாதம் இதரது பதம் வேறு ஒரு காலை அனதிலோலம் மாததானா ரொம்ப சஞ்சலமாக இல்லாமல் எவ்வாறு இருக்குமோ அவ்வாறு வைக்கிறாள். சோ ரொம்ப இதுவா அசைக்காம அப்படியே வச்சுட்டு இருக்காத. அதுக்கப்புறம் குருதர கல நூபுர அனுநாதம் மன்மத மந்தரம் ஜகாம, அத பூமியில வைக்கிறதுனால இப்ப என்ன ஆயிடுதுன்னா அவளுடைய கால் வந்து குருதர ரொம்ப ஒரு பெரிய கல இனிமையான நூபுர சத்தத்தை அனுநாதம் அதை பின்தொடர்ற மாதிரி. சோ விச் மீன்ஸ் இவ காலை வைக்கிறச்சு அவளுடைய அந்த சலங்கையினுடைய சத்தமும் கேட்கறது அந்த இடத்துல, புரியுறதா? குருதர ஒரு நிமிஷம் குருதர கல நூபுர நினாதம் குருதரங்கிறது அதி மகான் ரொம்ப பெரிய ஒரு கலிமையான நூபுரத்தினுடைய அனுநாதகான சத்தம், கலங்கையினுடைய சத்தத்தை கொண்ட இன்னொரு ஒரு பாதத்தை வைக்கிறாள்.
அது ரொம்ப சஞ்சலம் இது பண்ணல ரொம்ப சஞ்சலமா இருந்தா சலசல சலசலன்னு நிறைய சத்தம் வரும் கேக்கும் இது வந்து ஆனா அந்த நூபுரம் பெருசா இருக்கிறதுனால இவ சாதாரணமா கால வச்ச உடனேயே அது வந்து விடுறது அப்படிப்பட்டு இன்னொரு காலை மன்மத மந்தரம் ஜகாம அப்படின்னா அவன் நட இப்படி இருந்ததுங்கிறத சொல்ற மன்மதவசத்தினால மன்மத மந்தரம் மெதுவாக ஜகாம சென்றான் மன்மதனுடைய எஃபெக்ட்னால மந்தரம் மெதுவாக செல்லும் பொழுது எப்படி சென்றாள்னு அவளுடைய இரண்டு பாதங்களை வர்ணிக்கிறான் அவளுடைய வாம பாதம் இடது கால் வந்து ஒரு நூபுர நர்த்தனம் ஆடிண்டே போச்சு ஆனா என் வலது கால் வந்து அந்த நூபுரத்தின் சடங்கினுடைய சத்தம் கேட்கும்பாரு அது வந்து சஞ்சலம் இல்லாத ரொம்பவும் லோலமாவும் இல்லாத மெதுவாக அவ சென்றா இதுக்கு இப்படி ஒரு டிஸ்கிரிப்ஷன் அடுத்தது வந்து மன்மந்தரம் ஜகாமனா மந்தரம் ரெண்டு வார்த்தை அங்க இருக்கு ஓ மன்மத காம வசத்தினால மந்தர மந்தம் ஜகாம மெதுவாக ஜகாமனா கேம் அவுட் நர்த்தம் இல்லையா இல்ல இல்ல கச்சதி தான் கச்சதிக்கு அகச்சத்துங்கிறதுக்கு தான் ஜகாம ஜகாம ஓ அவன் நடைய டிஸ்கிரைப் பண்றான் அவ்வளவுதான் ஓகே அடுத்த அலங்காரம் வந்து மதஹான்னு பேரு மதஹா விகாரஹா சௌபாகிய யௌவனாதி அவலேபஜஹா அவலேபஹான கர்வம் யௌவனத்தினாலையும் அல்லது சௌபாகியம்னா ஒரு குட் ஃபார்ச்சூன் நல்ல பாக்கியத்தினாலையும் தனக்கு இருக்கக்கூடிய ஒரு யௌவனம் இளமை காரணமாக ஒரு அவலேபகா ஒரு கர்வம் ஏற்பட்டு அந்த கர்வத்தினால வரக்கூடிய ஒரு மனோவிகாரம் இருக்கு அதை டிஸ்கிரைப் பண்ணிருந்ததுன்னா அந்த இடத்துல மதஹாங்கிற ஒரு அலங்காரம் அந்த பெண்ணுக்கு அதுக்கு எக்ஸாம்பிள் அதுதானே ஆமா இந்த இடத்துல பெண்ணுக்கு சொல்றதுனால இத நாயிகாவனுடைய சுபாவஜ அலங்காரம் தானே இது அதனால அத வந்து ஸ்பெசிபிக்கா டிஸ்கிரைப் பண்ணிருக்கேன் இது இது வந்து இன்டாக்சிகேஷன்னால வரக்கூடிய மதம் இல்ல மதம் இல்லத்தினால வரக்கூடிய ஒரு கர்வம் அந்த ஒரு மனோவிகாரத்துக்கு மதஹான்னு சொல்றேன் மாகர்வம் உத்வக கபோலதலே சகாஸ்தி காந்த ஸ்வஹஸ்த லிகிதா மமமஞ்சரீதி அன்யாபிகிம் நகலு பாஜனம் ஈத்ருஷீனாம் வைரீனச்சேத் பவதி வேபதுஹு அந்தராயஹ இல்ல வந்து ஒரு ஒரு கபோலத்தை பார்த்து கபோலமா இது ஒரு கண்ணத்தை பார்த்து ஒரு பெண்ண ஒரு சகி வந்து ஒரு ஒரு நாயகன் என்ன பண்ணிருக்கான் நாயிகா அவனுடைய கன்னத்துல ஒரு பூங்கொத்தை வரைஞ்சிருக்கான் இது வந்து இந்த அலங்காரம் அதாவது இந்த அலங்காரம் மாதிரி அந்த மேக்கப் பண்ற மாதிரி அவன் வந்து ஒரு டிசைன் வரைஞ்சிருக்கான் அது வந்து நாயகன் ஸ்வயமாவே தன்னுடைய கையினால ஸ்வஹஸ்த லிகிதா மஞ்சரி தன்னுடைய கையினால அவன் அவளுடைய கன்னத்துல ஒரு பூங்கொத்தை வரைஞ்சிருக்கான் இத வந்து கூட வந்து ஒரு சகி இருக்கா அந்த சகி பாத்துட்டு இருக்கா அந்த நாயிகா அவனுடைய கன்னத்துல இருக்கிற அந்த பூங்கொத்து டிசைனை பார்த்துட்டு அவ என்ன சொல்றான்னா இது பாரு ஒரு கபோலத்தை பார்த்து சொல்றான் நீ ரொம்ப வந்து நாயகன் என்ன என் பேர்லதான் வந்து வரைஞ்சான் அப்படின்னு நீ ரொம்ப கர்வம் கொள்ளாத அந்த இன்னொரு கன்னத்துலயும் வரைஞ்சிருப்பான் அவன் ஆனா அந்த இன்னொரு கண்ணன் என்ன பண்ணிட்டுன்னா அதுக்கு ரொம்ப நடுக்கம் ஜாஸ்தி ஆயிடுதான் அவனுடைய டச்சுனால அவனுடைய ஸ்பர்ஷத்தினால அது ரொம்ப நடுங்கலன்னா அதுக்கப்புறம் ஒண்ணு அதுக்கும் கிடைச்சிருக்கும் இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல டிஸ்கிரிப்ஷன் சரியா மாகர்வம் ஹே கபோலத்தலே கபோலத்தலே கண்ணமே கண்ண பிரதேசமே காந்த ஸ்வஹஸ்த லிகிதா காந்தன் தன்னுடைய கையினால் லிகிதா வரையப்பட்ட மஞ்சரி பூங்கொத்து சகாஸ்தி விளங்குகிறது என்று இதி கர்வம் மா உத்வக கர்வத்தை கொள்ளாதே ஏனென்றால் வைரி வேபதுகு அந்தராயா ந பவதி சேத் இந்த உனக்கு சத்ரு மாதிரி இந்த ஒரு ஒரு கம்பனம்ங்கிறது நடுவுல வந்துருத்து பாரு அந்தராயா அந்தராயான ஆப்ஸ்டக்கல் சோ ஒருவேளை இந்த சத்ருவான இந்த வேபதுகு நடுக்கம் அப்படிங்கிற ஒரு நடுக்கம்ங்கிற ஒரு ஆப்ஸ்டக்கல் நடுவுல வரலன்னா அபி இன்னொரு ஒரு அந்த கபோல தலமும் இன்னொரு ஒரு கண்ண பிரதேசமும்
ஈத்ருஷானாம் மஞ்சரீணாம் பாஜனம் ந கலு பவேது வராதா கடச்சிருக்கோம் இல்லையா கடச்சிருக்குமே அப்படிங்க சோ அன்யா அபி இன்னொருத்தியும் ஈத்ருஷானாம் பாஜனம் கிம் ந கலு பவேது இருக்காதா என்ன கண்டிப்பா அவளுக்கும் ஈத்ருஷீனாமங்கிறது இப்பேற்பட்ட ஒரு ஒரு மஞ்சரி லேகன லிகிதாங்கிற அந்த ஒரு இது இருக்கோல்லையோ அதுவும் இருக்கலாமோ இல்லையோ சௌபாகிய வசத்துக்கு அவளும் வந்து ஒரு பாத்திரமா இருப்போ அப்படிங்கிற சோ அத்ர உபயோகோ அபி சக்கியோகோ சௌபாகியாதி அபிமான ஜன்ய விகாராது மதஹா நாம அலங்கார சோ உபயோரபி சக்கியோகோ சௌபாகியாதி அபிமான ஜன்ய விகாராது சோ சௌபாகியம் அண்ட் யௌவனம் இது ரெண்டுமே இருக்குங்கிறதுனால அதனால ஏற்படுற ஒரு அகங்காரம் மாகர்வம் உத்வகான்னு சொல்றாளோ இல்லையோ அதனால அந்த மாகர்வம் உத்வகாங்கிறச்சையே நீ வந்து ரொம்ப கர்வம் கொள்ளாத அப்படின்னு சொல்றது கர்வம் இருக்குன்னு அர்த்தம் அங்க சோ அதனால மதஹாங்கிற அலங்காரம் இங்க வந்து உபயோரபி சக்கியோன்னு வந்திருக்கிறது அது வந்து ரெண்டு பேருக்கும் ரெண்டு கன்னத்துக்கும் தான் அது இல்லையா அந்த ரெண்டு கன்னத்துக்கும்னு வரக்கூடாது அந்த இடத்துல நம்ம வியாக்கியானத்தை பாத்துடுறேன் இந்த வியாக்கியானத்துல சில சமயம் கரெக்டா போட்டிருப்பாரு இந்த இடத்துல பாத்தீங்களா தட் இஸ் வாட் உங்க மெட்டீரியல்ல சில சமயம் ரொம்ப பாதி பாதியா கட் பண்ணிடுறா உபயோர் அப்படிங்கறச்சே வக்திரு போதவ்யயோகோ நாயிகயோகோ வக்தா யாரோ பேசுற வந்து சகிக்கும் அந்த நாயிகாவுக்கும் ஒரு சௌபாகிய விகார மதஹாங்கிறது இருக்கு பேசுறவனுக்கும் இருக்கு அதுக்கப்புறம் அதை அனுபவிக்கிறவனுக்கும் இருக்கு அப்படிங்கிற இருக்கு இத வந்து இது இதை எப்படி எடுத்துக்கணும்னா இந்த பதியனுடைய சௌபாகியத்தை அடையக்கூடிய ஒருவள் ஒரு பெண்ணு இல்ல பதியனுடைய சௌபாகியத்தை அடையாத இன்னொரு பெண்ணு அப்படியும் இருக்கலாம் ரெண்டு பேர் டிஸ்கிரிப்ஷனாகவும் இருக்கலாம் ரெண்டு பெண்கள் இருக்கலாம் அதுல ஒருத்திக்கு வரைஞ்சிருக்கான் இன்னொருத்தி வந்து அது அவனை பார்த்த மாத்திரத்திலேயே அதுக்கு வந்து ஒரு இது இருக்கலாம் சரியா வரல அந்த வக்திரு போதவ்ய யோகம் நாயக யோகம்ங்கிறது இந்த இடத்துல ஆக மட்டும் மாகர்வம் உத்வகான்னு சொன்னதுனாலேயே அலங்காரம் தெரியுது அதுதான் மெயினா லட்சண லட்சிய சம்பந்தம் சரியா இப்ப நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு விஹிருதம் விஹிருதம்னா ஒரு வெட்டம் வக்தவிய காலே அந்யவச்சா விரீடையா விஹிருதம் மதம் சாரி அந்யவச்சா இல்ல வக்தவிய காலே அபி அவச்சா அந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசம் காலே அபி வக்தவிய காலே அபி வக்தவிய காலே அவச்சஹா விரீடையா விஹிருதம் மதம் விரீடையா வெட்கத்தினால வக்தவிய காலே அபி கூற வேண்டும் என்ற ஒரு சமயமாக இருந்த பொழுதிலும் அவச்சஹா கூறாமல் இருப்பது லஜ்ஜையா லஜ்ஜையா சோ வெட்கத்தினால வந்து கூறாமல் இருப்பதுங்கிறது ஒண்ணு தூராகதேன குஷலம் பிருஷ்டா நான் போய் அவளை பார்த்தேன் நான் ரொம்ப தூரக்கேர்ந்தே வர்றச்சேயே நான் அவள்கிட்ட நீ எப்படி இருக்கன்னு கேட்டேன் தூர ஆகதேன மயா தூரக்கேர்ந்தே வர்றச்சே அப்ரோச் பண்றச்சேயே என்னால் சா அந்த பெண் நாயிகா குஷலம் பிருஷ்டா நன்மை கேட்கப்பட்டாள் நீ எப்படி இருக்க அப்படிங்கறத நான் தூரக்கேந்தே கேட்டேன் ஆனா நான் கிஞ்சது உவாச்ச அவ எதுவுமே பதில் சொல்லல தஸ்யாக நயனே பரியஸ்ருணி நயனே அவளுடைய கண்ணீர் பூரிதமாக இருக்கக்கூடிய அவளுடைய இரண்டு கண்களுமே சர்வம் கதையாம் பபுவ எல்லாத்தையும் எனக்கு சொல்லிடுச்சு இந்த சென்ஸ் எவ்வளவு தூரம் பிரிஞ்சு இருந்ததுனால அவ கஷ்டப்பட்டாங்கறத எல்லாம் தெரிவிச்சு கொடுத்து இப்ப இதுல என்ன எடுத்து விரீடையா வெட்கத்தின் காரணமாக வக்தவிய காலே அபி நீ எப்படி இருக்கான்னு கேட்ட மாத்திரத்துல பதில் சொல்லணும் குஷல பிரஷ்னே சதி அவ சொன்ன பொழுது விரீடையா வெட்கத்தினால
அபாஷணம் கூறவில்லை தம்மங்கிற ஒரு அலங்காரம் சரியா எவ்வளவு இருக்குன்னு பாக்குறேன் மூணு நாலு இருக்கு அஞ்சு ஓ நிறைய இருக்கு ஏன்னா இதுல இதோட நிறுத்தின்றலாமா ஆமா ஆமா ஆமா